ولا يصدنكم الشيطان إنه لكم عدو مبين. ஷைத்தான் என்ற சொல் ஷத்தன் என்ற வேறு சொல்லில் இருந்து வந்தது. அதற்கு அர்த்தம் அசுத்தம் அல்லது அல்லாவின் அருளிலிருந்து வெளியான என்பதாகும். இந்த ஷைத்தான்கள் மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கின்றார்கள். இதை அல்லாஹ் இந்த வசனங்களில் குறிப்பிடுகின்றான். இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் மனிதரிலும் ஜின்னிலும் உள்ள ஷைத்தான்களை நாம் எதிரிகளாக்கி இருந்தோம். ஜின்னிலத்து ஷைத்தான்கள் நமது இதயங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தும், ஆனால் நமது கண்களுக்கு தெரியாது. மனிதனத்து ஷைத்தான்கள் நமது கண்களுக்கு தெரிந்தும் நமது இதயங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவார்கள், ஆனால் நாம் அதை உணர்ந்து கொள்ள மாட்டோம். யார் இந்த ஷைத்தான்கள்? அல்லாஹ் இந்த வசனங்களில் அதை நமக்கு தெளிவாக்குகின்றான். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு கூறுங்கள், அவர்கள் எது மிக அழகியதோ அதையே கூறவும். நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் கெட்ட வார்த்தைகளை கூறும்படி கெடுதலே செய்வான். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான். ஆனால் இப்படிப்பட்ட ஷைத்தான்களை பற்றி நாம் அதிகமாக தெரிந்துதான் வைத்திருக்கின்றோமா? எங்களிலேயே மிக மிக பலகீனமான ஒரு எதிரி அப்படின்னு நாங்கள் நினைத்து கொண்டிருப்பது ஷைத்தானே. எங்களில் குடும்ப எதிரி யாரு, சமூக எதிரி யாரு, பொருளாதாரத்துக்கு எதிரி யாரு, அதே போல் எனது இந்த வாழ்க்கைக்கு எதிரி யார் என்பதென்ற விஷயங்களெல்லாம் நாங்கள் நல்ல முறையில் தேட படிக்க நினைக்கிறோம். ஆனால் யார் நமது சொர்க்கத்துக்கான எதிரி, நாம் சொர்க்கம் நுழைவதற்கான எதிரி என்று அல்லாஹ் எங்களுக்கு பிரகடனப்படுத்தி சொல்கிறானோ, அவனை பற்றி நாங்கள் கூடுதலாக அலட்டி கொள்வதில்லை. காலம் முழுமையாக நம்மளுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒருவனை பற்றி நம்மளால் 20 நிமிடங்கள் தான் அல்லது 10 நிமிடங்கள் தான் சொல்ல முடியும் என்றால், இதே பெரியோர் ஆதாரம் நமது எதிரி பலமானவன்பதற்கு. ஒரு எதிரியை பற்றிய தகவல் நம்மளுக்கு கொஞ்சம் தான் தெரியும் என்று வைங்களே, அவன் பெரிய பலசாலி என்றதுக்கு அதுதான் ஆதாரம். எந்த எதிரியை பற்றி நம்ம நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோமோ அவன் அவனுடைய எதிர்ப்பில் வீக்கிருக்கின்ற நம்ம என்ன செஞ்சுக்கலாம், விளங்கி கொள்ளலாம். ஆனால் சைத்தானை பொறுத்த வரைக்கும் நாம் வீக்கான ஒரு எதிரியாக கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அடிக்கடி நிறைய வசனங்களை முடிக்கின்ற பொழுது அதுவும் முபீன், தெளிவான பகிரங்கமான விரோதி அவன் உங்களுக்கு அப்படி என்று நிறைய இடங்களில் அல்லாஹு தஆலா அதுவும் முபீன் இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு மனநமான ஒரு வார்த்தையை நினைக்கிறேன். இந்த சொற்றோட அதுவும் முபீன், அதுவும் முபீன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் இவன் ஒரு பகிரங்க விரோதி, ஷைத்தான் ஒரு பகிரங்க விரோதி என்று நிறைய இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, ஷைத்தானை சொல்லுகின்ற பொழுது ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை எதிரியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். பகிரங்க விரோதி ஒருவனை ஒருவன் நண்பனா எடுத்துக்கொள்வானா? அல்லாஹ் என்ன சொல்றானே, இவன் பகிரங்க விரோதி எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னால், அவன் பகிரங்க விரோதியாக இருந்தாலும் நம்மளோடு நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறான், நம்மளோடு நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பதம் கரீன். கரீன் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஷைத்தானுக்கு யூஸ் பண்ணுறான். கரீன் என்ற வார்த்தை அதாவது, யார் நம்மளோட வாழ்க்கையில் இணைந்து எல்லா தீமைகளையும் தூண்டக்கூடிய இடத்துல இருக்கிறானோ அந்த ஷைத்தானுக்கு குர்ஆன் யூஸ் பண்ணக்கூடிய பேர் கரீன். இன்னஹு கான லி கரீன், எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் என்று சொல்லி ஒரு மனிதர் பேசுவார். அல்லாஹு தஆலா சொல்ற ஷைத்தானை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த கரீன் என்ற வார்த்தை. அப்ப ஷைத்தான் ஒரு பகிரங்கமான விரோதி, அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆனால் நாங்கள் ஒரு வீக்கான எதிரியாக ஷைத்தானை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த ஷைத்தானை ஏன் அல்லாஹ் படைத்தான் என்று நமக்கு கேள்வி வரும்.
அதற்கு நாம் முதலில் இப்லீஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்லீஸ் என்பவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். ஜின்களை அல்லாஹ் புகையில்லாத நெருப்பிலிருந்து படைத்தான். நம்மை இந்த இப்லீஸ் வழிகெடுக்கின்றான் என்றால் இப்லீஸை யார் வழிகெடுத்தது? மனித படைப்புகளுக்கு சுய விருப்பத்தையும் அறிவையும் கொடுத்தது போல ஜின்னினங்களுக்கும் சுய விருப்பங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆகவே அவனது நஃப்ஸ், அவனது ஆத்மாதான் இப்லீஸை வழிகெடுத்தது. முதலில் இப்லீஸ் தனது ஆத்மாவை அல்லாவின் கட்டளைக்கு ஏற்றவாறு தான் அமைத்திருந்தான். அல்லாவை எந்த அளவிற்கு அவன் வணங்கினான் என்றால் அல்லாஹ் வானவர்களின் சபையில் இருக்கும் அளவிற்கு அவனை உயர்த்தினான். பிறகு எப்படி இந்த இவ்வளி ஷைத்தானாக மாறினான் என்பதை பார்ப்போம். சூரத்துல் கஹ்ஃபுடைய 50வது வசனம் அதை சொல்லுகிறது. வஇஸ் குல்லா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம். ஆதமிற்கு மலக்குகளாகிய நீங்கள் எல்லோரும் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். ஃபஸஜது இல்லா இப்லீஸ். எல்லோரும் சஜதா செய்தார்கள் இப்லீஸை தவிர. அவன் மலக்கல்ல, ரப்புடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்தான். என்ன சொன்னான்? சுஜூது செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, யா அல்லாஹ், நான் கைரும் மின்ஹு, அவனை விட உயர்ந்தவன் நான். ஹலக்குதனி மின் நார் வ ஹலக்குதஹு மின் தீன். களிமண்ணில் இருந்து அவனை படைத்திருக்கிறாய், நானோ நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டவன், நான் உயர்ந்தவன். சுப்ஹானல்லாஹ். இந்த பெருமை அவனை காஃபிராக மாற்றியது. இந்த பெருமை யாராக மாற்றியது? அவனை. அவன் செய்தது இந்த ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால் இப்லீஸ் காஃபிரானான். மீண்டும் சொல்லவா, இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால் காஃபிரானான். மீண்டும் சொல்லவா, இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால் காஃபிரானான். قال فاهبط منها فما يكون لك أن تتكبر فيها فاخرج إنك من الصاغرين. قال أنظرني إلى يوم يبعثون. قال إنك من المنظرين. قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم. ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. قال اخرج منها مذءوما مدحورا لمن تبعك منهم لأملأن جهنم منكم أجمعين. إبليس مرتان புறக்கடித்தான். அல்லாஹ் கூறினான், நான் கட்டளையிட்ட பொழுதும் நீ சுஜூத் செய்யாத காரணத்தால் வெளியேறு, உன்னுடைய பெருமை உன்னை அழிக்கட்டும், வெளியேறு, மறுமை வரை என் சாபம் உண்டாகட்டும் உனக்கு. அப்போது கேட்டான், யா அல்லாஹ், அவகாசம் கொடு, உன்னுடைய படைப்பாகிய இந்த மனிதர்களை முழுவதுமாக வழிகெடுப்பதற்காக எனக்கு அவகாசம் கொடு. அவர்களுடைய மேல், கீழ், வலப்புறம், இடதுபுறம் என எல்லா புறங்களிலும் அவர்களை வழிகெடுத்து முழுவதையும் நரகத்திலே ஆக்கக்கூடிய திட்டத்தை நான் செய்வதற்கு மறுமை வரை அவகாசம் கொடு. அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான், மனிதர்களுக்கு சோதனையாக, மனிதர்களுக்கு பரீட்சையாக. இப்படிப்பட்டவன் தான் இப்லீஸ். இவன் தனித்திருந்து மட்டும் வழிகெடுக்காமல் அவன் ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் தனது வழியை பின்பற்றும் படைகளை நம்மை வழிகெடுப்பதற்காக திருப்புவான். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஷைத்தானின் ஊசலாட்டங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்க நாம் அல்லாவை நெருங்க வேண்டும். எந்த அளவிற்கு நாம் அல்லாவின் கடமைகளை நிறைவேற்றி ஹராம் ஹலாலை பேணுகின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாவின் நெருக்கத்தில் நாம் இருப்போம். தொழுகையை விடுவது, இசை, படம், ஆபாசம் என்று தவறான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நாம் ஷைத்தானுக்கு தான் நெருக்கமாக இருப்போம். இத்தகைய ஷைத்தான்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக அல்லாஹ் தனது வேதத்தில் ஒரு சூறாவையே நமக்கு கற்று தந்திருக்கின்றான்.
إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. نبي نيركور بيراغ مني درغلين إيريوينيرتتل نان پادغاول تيريكيرين. அவனே மனிதர்களின் அரசன், அவனே மனிதர்களின் கடவுள். மனிதர்களுடைய உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை உண்டாக்கி மறைந்து கொள்பவனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றனர்.